இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து ஒப்பந்ததாரர்கள் ஐடி ரெய்ட்ல குறிவைக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்களோடு தொடர்பிருக்க முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கலக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக இன்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவலை தான் நாம இன்னைக்கான வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். சோ நேயர்களே, இன்னைக்கான பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், முக்கிய தகவலாக இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே நேயர்களே, வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போயிடலாம். அடுத்தடுத்து ஒப்பந்ததாரர்கள் ஐடி ரெய்டில் குறிவைக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கலக்கத்தில் இருக்கிறதாகவே சொல்லப்படுதுங்க. மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக இன்றைக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சோதனையில் கணக்கில் வராத ரொக்கப்பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. இதனால் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் கிளியில் இருக்காங்களாம். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடுத்த சில மாதங்களில் தேர்தல் நடத்தி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார். தனக்கு எதிராக செயல்பட்ட ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை கூண்டோடு கட்சியில் இருந்து நீக்கியும் இருக்கார் எடப்பாடி. அதிமுக தலைமை அலுவலகம் தொடர்பான வழக்கிலையும் சாதகமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. சாவி எடப்பாடி சாமியிடமே வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. கட்சியில தனக்கு சாதகமான விஷயங்கள் வரிசையாக நடந்து கொண்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சனைகளும் வரிசை கட்டி தான் வந்துட்டு. கடந்த சில வாரங்களாக எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிர்ச்சி அளிக்கும் சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்தும் வந்துட்டு. ஐடி ரெய்டு ஒரு பக்கம், லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு ஒரு பக்கம், போதாகுறைக்கு குட்கா ஊழல் வழக்கையும் மத்திய அரசின் சிபிஐ மீண்டும் கையில் எடுத்திருக்காங்க. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு தொடுக்க சிபிஐ அனுமதி கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு கடிதமும் அனுப்பியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியின் வலது கையாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கமானவரான வடவள்ளி சந்திரசேகர் எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்திக்கு நெருக்கமான அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த கான்ட்ராக்டர் செய்யாதுரை ஆகியோர் கடந்த அதிமுக ஆட்சியில் பல்வேறு அரசு ஒப்பந்தங்களை எடுத்திருக்காங்க. இவர்கள் தொடர்புடைய இடங்களில் மத்திய அரசின் வருமான வரித்துறை தொடர்ந்து சோதனை நடத்தி 500 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் கண்டறியப்பட்டதாக தகவல்களும் வெளியானது. இந்த நிலையில் மதுரை திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றும் இன்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கேம்ப் போட்டு அதிரடி ரெய்டில் ஈடுபட்டு வராங்க. மதுரையில் இருக்கக்கூடிய கிளாட்வே அன்னை பாரத் சிட்டி, கிளாட்வே கிரீன் சிட்டி நிறுவனம் மற்றும் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சில நிறுவனங்களை நடத்தும் ஒப்பந்ததாரர்கள் கடந்த அதிமுக ஆட்சியின் போது தலைமைக்கும் சில அமைச்சர்களுக்கும் நெருக்கமான இருந்தவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த கான்ட்ராக்டர் பால்சாமி மற்றும் அவருடைய மகன்கள் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டுமான நிறுவனங்கள் நடத்தியும் வருகிறாங்க. இந்த நிறுவனங்களில் பல கோடி ரூபாய்க்கு வருமான வரி ஏய்ப்பு நடந்துள்ளதாக தொடர்ந்து கார்களும் வந்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தியும் வந்துட்டுருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருது. அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருது. ஒட்டஞ்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய சின்ன கரட்டுப்பட்டி, மார்க்கம்பட்டி ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய 2 குவாரிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டும் வராங்க. இந்த சோதனையில் கணக்கில் வராத ரொக்கப்பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. வரிசையாக அதிமுகவுக்கு நெருக்கமான ஒப்பந்ததாரர்கள் பலரும் வருமான வரித்துறை ரெய்டுக்கு உள்ளாகியிருப்பது அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள் மீது ரெய்டு நடத்துவது டெல்லி இபிஎஸ்க்கு விடுத்திருக்கும் எச்சரிக்கை அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஓபிஎஸ் தூண்டுதலின் பேரில் இந்த ரெய்டு நடந்து வருது அப்படின்னு எடப்பாடி தரப்பினர் குற்றம் சாட்டியும் வருகிறாங்க. முந்தைய அதிமுக ஆட்சியில் ஏகபோகமாக
கான்ட்ராக்ட் எடுத்து பணி செய்த ஒப்பந்ததாரர்கள் அடுத்தடுத்து சிக்கி வருவதால் அடுத்து வருமான வரித்துறையின் குறி முன்னாள் அமைச்சர்கள் பக்கம் திரும்பலாம் அப்படின்னு கூறப்படுது. இதனால் இந்த நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அச்சத்தில் இருந்து வருகிறார்களாம். இந்த நிலையில் அதிமுக அலுவலகத்திற்கு போடப்பட்ட சீல் சரியாக 10 நாட்கள் கழித்து அகற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு என்ன செய்யும், இதற்கு எதிராக எப்போது மேல்முறையீடு செய்யும் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அதிமுக அலுவலகம் முன் கடந்த ஜூலை 11 கடுமையான போராட்டங்கள் நடந்தது. இந்த போராட்டம் கலவரத்தில் முடிந்த நிலையில் அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் இந்த அலுவலகத்தின் சாவியை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பும் வந்திருக்கு. அந்த அலுவலக சாவிகளை எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் சதீஷ்குமார் உத்தரவிட்டிருக்கார். அதிமுக அலுவலகத்திற்கு 24 மணி நேரமோ பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு சாவி கொடுக்கப்பட்டாலும் அவர் 1 மாதத்திற்கு தொண்டர்களை அலுவலகத்திற்குள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கில் ஓ பன்னீர்செல்வத்தை உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கு. கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் கட்சி அலுவலகத்திற்கு போர் நடத்துவது போல வந்துவிட்டு அதற்கு உரிமை கோர முடியாது. அதற்கு பெயர் கட்டிட ஆக்கிரமிப்பு. ஒருவர் ஆட்களுடன் வந்து உள்ளே நுழைந்து உரிமை கோருவது சரியல்ல அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்தின் செயலை உயர்நீதிமன்றம் விமர்சனமும் செய்திருக்காங்க. இந்த தீர்ப்பு தகவல் ஓ பன்னீர்செல்வத்திற்கு போன் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் தற்போது சென்னை அமைந்தங்கரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையிலையும் இருக்கார். 4 நாட்களாக அங்குதான் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் அவர் யாரையும் சந்திக்க முடியல. மருத்துவமனையில் இருந்துதான் இந்த செய்தியை போன் மூலமாக தனது வழக்கறிஞர் மூலமாக ஓ பன்னீர்செல்வம் தெரிந்து கொண்டார். இதனால அவர் பேசக்கூட தற்போது பக்கத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவர் முழுமையாக குணமடைந்த நிலையில் இன்று மாலை வீடு திரும்ப உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. இன்று மாலை அவர் வீட்டிற்கு சென்றாலும் அவர் யாரையும் சந்திக்க மாட்டார். இன்றும் நாளையும் அவர் தனிமைப்படுத்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அவர் மீட்டிங் எதையும் நடத்த வாய்ப்புகள் கிடையாது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்று அதிமுக அலுவலகம் செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவர் செல்லல. அவரினுடைய மேனேஜர் தான் அலுவலக சாவியை வாங்கியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு சாவி கொடுக்கப்பட்டாலும் அவர் 1 மாதத்திற்கு தொண்டர்களை அலுவலகத்திற்குள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதனால கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் எடப்பாடி அதிமுக அலுவலகம் செல்வதை தவிர்த்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனையடுத்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். இடைக்கால பொதுச் செயலாளரான பின் முதல் முறையாக டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். டெல்லியில் பிரதமர் மோடி, அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை எடப்பாடி சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்திற்கு செல்கிறார். அதிமுக அலுவலகத்திற்கான சீல் நீக்கப்பட்ட நிலையில் இன்று எடப்பாடி அதிமுக அலுவலகம் செல்கிறார். இன்று சில ஆலோசனைகளை செய்துவிட்டு நாளை எடப்பாடி டெல்லி செல்கிறார். இதற்கு 3 காரணங்கள் உள்ளதாகவே சொல்லப்படுது. இந்த பயணம் மரியாதை நிமித்தமான பயணம். இதில் அரசியல் இல்லை அப்படின்னு ஒரு தரப்பினர் மூலமாக கூறப்படுது. அதன்படி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பிரிவு உபச்சார நிகழ்ச்சி டெல்லி நடைபெறுது. இதற்காக பல மாநில தலைவர்கள் வருகிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்தும் பல முக்கிய தலைவர்கள் போகிறாங்க. அதன் பொருட்டே எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார். முதல்வர் ஸ்டாலின் ஓய்வில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால ஓ பன்னீர்செல்வம் இன்று தான் கொரோனா முடிந்து டிஸ்சார்ஜ் ஆகிறார் என்பதாலும் அவர்கள் இருவரும் செல்ல வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திப்பில் மோடி, அமித்ஷா ஆகியோரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போவதாக வெளியாகும் செய்திகள் தான் இன்னும் பல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவில் உட்கட்சி மோதல் உச்சத்தில் இருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மட்டுமே டெல்லி வர சென்று பாஜகவின் உதவியை நாடினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக உதவியை பெரிதாக நாடலை. இவர் டெல்லிக்கு செல்லவில்லை. தமிழ்நாடு பாஜகவின் தலையீட்டை இவர் தடுத்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில தான் எடப்பாடி முதல் முறையாக டெல்லி செல்கிறார். பாஜக அதிமுக உறவு பற்றி இவர் பேச வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுது. பாக்கெட்டுகளில் அடிக்கப்பட்ட அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு GST உயர்த்தப்பட்டது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து வந்தார். மத்திய அரசை இவர் விமர்சனம் செய்திருந்த நிலையில தான் இப்போது டெல்லிக்கு செல்கிறார். இதனால்
கண்டிப்பாக இரண்டு தரப்பு உறவு பற்றி இவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களை குறிவைத்து வருகிறாங்க. உதாரணமாக வருமான வரித்துறை மூலமாக காமராஜ், எஸ்பி வேலுமணியின் நண்பர் சந்திரசேகர் ஆகியோர் குறிவைக்கப்பட்டும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர் மீது வழக்கு தொடுக்க சிபிஐ அனுமதி கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர்களை குறிவைப்பது குறித்து டெல்லியில் முக்கிய தலைகளுடன் எடப்பாடி ஆலோசனை செய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுது.